Hey guys, welcome back to our channel. In the video, the little wife of general drama oda last part paaka porom. Video ku poradhukku munadi nama channel la subscribe pannadhavanga subscribe pannite pakkathula ulla bell icon-ஐ click pannikonga. Ippa vaanga video ku polam. Last part la queen hero heroine frame panni avangala jail ku anuppra. So king kuda main support avangitta irundhu pirichcha piragu ippo thannoda paiya second prince next king aakkuradhukaga ella plan pannitte iruka. Adupadi second prince-um thannoda brothers ellathiyume kolran. இது எல்லாத்தையுமே பார்க்க தேர்ட் பிரின்ஸ் இந்த நியூஸா அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக கிங்கை போய் மீட் பண்ணி இந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்றான். சீக்கிரமே பேலஸ்ல உங்களை அட்டாக் பண்ண போறாங்க, ஸோ நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு கிங்கை கூப்பிடும் போது கிங், நான் தான் இங்க எல்லாரை விட சுப்பீரியர், ஸோ நான் இந்த பிளேஸ் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கிங்கும் நான் வெளியே வர மாட்டேன்னு ரொம்பவே ஸ்டபனா இருக்கான். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே குயினோட ஆட்களும் பேலஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகி இப்போ அவங்க தான் அப்பர் ஹேண்ட்ல இருப்பாங்க, அவங்க கூட தான் ஜிங்கரும் இருக்கான். அதே மாதிரி கிங்கோட சைட்ல தேர்ட் பிரின்ஸும் ஹீரோட சர்வெண்ட் தான் இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷன்ல கூட நீங்க தான் சுப்பீரியரா இருக்கீங்க அப்படின்னு கிங்க பார்த்து சொல்ல, கிங்கும் நீ என்ன ஒரு நாள் அப்போஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு குயினை பார்த்து சொல்லும் போது, நீங்க செகண்ட் பிரின்ஸ்க்கு உங்களோட பதவியை கொடுத்துட்டாலே போதும், நீங்க உங்களோட ஓல்ட் டேஸ்ல நிம்மதியா வாழலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது அப்படின்னு கிங்கோட பதவியை கேட்க, கிங்கும் ஓ அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு நக்கலா கேட்கும் போது, நீங்க உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டான ஹீரோவே ஜெயில அடிச்சிட்டீங்க, சோ இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது, சோ உங்களோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்றது கரெக்ட் தான், ஹீரோ தான் என்னோட பெரிய சப்போர்ட், பட் அதுக்குன்னா உனக்கு என்னோட பதவியை தூக்கி தந்துருவேன்னா அது உன்னோட மாயை தான், நான் கண்டிப்பா அதை பண்ண மாட்டேன். இங்க உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, குயினும் செகண்ட் பிரின்ஸும் கிங்குக்கு அகைன்ஸ்டா போனதுனால அவங்களோட காமனரா டீப் ப்ரமோட் பண்றேன், இனி அவங்க இந்த பேலஸ்க்குள்ள என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் சொல்லிக்கிட்டு இருக்க, குயினும் அதை கிட்ட நக்கலா சிரிச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன ரியாலிட்டி புரியலையா, நான் வேணா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப கிங் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு தன்னோட சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறான். ஸோ சோல்ஜர்ஸும் முன்னேறி போறாங்க. அந்த டைம் கரெக்டா ஹீரோ பறந்து வந்து அங்க உள்ள எல்லாரையுமே அட்டாக் பண்ணுவான். இதை கொஞ்சம் கூட குயினோட சைட்ல இருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினை என்ட்ரி கொடுக்க ஹீரோயினை பார்த்து, ஜிங்கு நீ என்ன சாகலையா, உயிரோடையா இருக்க அப்படின்னு ஷாக் ஆகி கேட்க, ஆமா நீ செத்தாலும் நான் சாக மாட்டேன், அது எப்படி தெரியுமா, அதை நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு அவகிட்ட சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுகிட்டு இருப்பா. குயினோட ஆட்களை எல்லாரையும் கொண்ட பிறகு ஹீரோயின் கிங் கிட்ட, நான் லேட்டா வந்துட்டேன், உங்களோட நெக்ஸ்ட் ஆர்டர் என்னது அப்படின்னு கேட்கும்போது, நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே என்னோட ஓன் ஃபேமிலி தான் நான் கொல்ல பார்த்துருக்காங்க, ஸோ ரூல்ஸ் படி கிங்கை கொல்ல ட்ரை பண்றவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பிரின்ஸும் இப்போ எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டு, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோன் இப்பதான் பழைய பேக் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். குயினோட ஈவில் இன்டென்ஷன் பத்தி எனக்கு, ஹீரோக்கு, கிங்குக்கு மூணு பேருக்கும் ஆல்ரெடி தெரியும். அவங்களோட பிளான் படி கிங்கோட ஃபுட்ல பாய்சன் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இந்த மேன்ஷனுக்கு வர வச்சு கிங்கோட அம்மா டெத்துக்கு நான் தான் காரணம்னு என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது மூலமா என்னோட ஃபேமிலியை இந்த ப்ராப்ளத்துல இழுத்துட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஹீரோட ரூம்லயும் ஜிங்கோ எனிமீஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஹீரோவை ஃப்ரேம் பண்ணான். பட் கரெக்டான டைம்ல கிங் அம்மா பாடியில இருந்த பாய்சனை கண்டுபிடிச்சதுனால எங்களால இந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் நாங்க அவங்களோட மாஸ்டர் பிளான்ல மாட்டிக்கிட்ட மாதிரி நடிச்சோம் அப்படின்னு சொல்ல, இது நீங்க ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருக்கணும், நான் கூட எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான். போட்ட பிளான் எல்லாம் புஷ்னு போனதுனால குயினும் ரொம்பவே ஷாக்ல இருப்பாங்க. ஜிங்கரோவும் ஹீரோ பாப்பர் ஹேண்ட்ல இருக்கிறதுனால அப்படியே அவளோட ஆட்டிடியூட மாத்த ஆரம்பிச்சிருவான். என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், நான் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு ரீசனும் அதான் அப்படின்னு சொல்ல, நீ இவ்வளவு தூரம் வந்து என்ன நீ திருந்தல அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீங்க என்கிட்ட இப்படிலாம் பேசாத, என் மேல என்ன தப்பு இருக்கு, நான் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஸ்டார்டிங்ல நம்ம ரெண்டு பேரும் தானே ஒன்னா இருந்தோம், நீ இவ்வளவு மேரேஜ் பண்ணிக்கிட்ட, ஹீரோயின் தான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வந்தது, நான் உன ரொம்பவே லவ் பண்றேன், உன்ன என்னால மிஸ் பண்ண முடியாது, அதனாலதான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி உங்க ரெண்டு பேரும் பிரிக்க ட்ரை பண்ணேன், இவ மட்டும் இல்லைனா நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளமுமே வந்திருக்காது, நீ என்கிட்ட இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்ப என்ன அடுத்த பிளான் போட போயிட்டியா, எனக்கு உன்னை பத்தி மிந்தி வேணா தெரியாம இருந்திருக்கலாம், பட் இப்ப எனக்கு நல்லாவே தெரியும், நீ ரொம்பவே ஆம்பிஷியஸான பொண்ணு, நீ என்ன லவ் பண்ணவே இல்லை, நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பர்சன் செகண்ட் பிரின்ஸ் தானே, உன்னோட கோலே நெக்ஸ்ட் குயின் ஆகணுங்கிறது தான், அது எனக்கு இப்ப நல்லாவே தெரியும், ஸோ என்கிட்ட மறுபடியும் சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணாத, அது நடக்காது அப்படின்னு சொல்ல, ஜிங்கோவும் தன்னோட பிளான் எல்லாத்தையும் ஹீரோ புட்டு புட்டு வச்சதுனால இதுக்கு மேல எதுவும் பேச முடியாம ஆஃப் ஆயிட்டு அப்படியே அழுதுகிட்டே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ செகண்ட் பிரின்ஸ் சொல்லிட்டேன், அவனும் நீல் டவுன் போட்டு கிங் கிட்ட, இது எல்லாமே அம்மாவோட பிளான் தான், நான் இதுல எதுவுமே பண்ணல, பிளீஸ் என்ன கொண்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் குயின் கிட்டையும், அம்மா எல்லாத்தையும் சொல்லுங்க, நீங்க தானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணீங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தன்னோட உயிருக்கு பயந்து எல்லார்கிட்டையும் கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். இப்படி செகண்ட் பிரின்ஸ் ஃபுல் மாதிரி பிஹேவ் பண்றதை பார்த்துட்டு குயினும் ஒன்ன பையா நெக்ஸ்ட் கிங்கான சூஸ் பண்ண யூஸ்லெஸ் பிள்ளோ அப்படின்னு அவனை திட்டுறாங்க. அந்த டைம் கிங்கும் ஹீரோ கிட்ட, என்ன அட்டாக் பண்ண வந்து எல்லா பீப்புளையும் பிடிச்சி ஜெயில அடைங்க,
லேட்டர் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறான். எல்லா ப்ராப்ளமும் எண்டான பிறகு ஹீரோவை பிரைம் மினிஸ்டராக ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த டைம் ஹீரோ ஹீரோயின் தனியாக கூப்பிட்டு வந்து நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல ஹீரோயினை அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு எதுக்குன்னு கேட்கும்போது நான் உன ரீமேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நம்மளோட மேரேஜ் ரொம்பவே சைல்டிஷாக இருந்துச்சு, நான் ப்ராப்பராக உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல அப்போ எனக்கு 1000 வான வெடிக்க 8 பாக்ஸ் நிறையா கிஃப்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். லேட்டர் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணதுனால மனுஷங்க ரொம்பவே பேராசைப்படுறவங்களா இருக்காங்க, என்ன கிடைச்சாலும் அவங்களுக்கு அது பத்தாது, எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல நீ எதை பற்றி சொல்கிற அப்படின்னு ஹீரோ கேட்க அப்போ ஹீரோயினும் நான் என்னை பற்றியே சொல்கிறேன்னு, எனக்கு மணி லவ் ரெண்டுமே இப்போ இருக்குது, பட் இந்த லைஃப் எனக்கு எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இது என்னை விட்டு போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவனோட பயத்தை சொல்லிகிட்டு இருக்க இங்கே ஹீரோ அதை ஃபுல்லாக கூட கவனிக்காமல் தூங்கி விழுந்துருவான். லேட்டர் நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு கனவுல அதான் வருது. ஸோ அவளும் பயந்து போய் முழிக்கிறான். ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்தது, இந்த கேரக்டரோட ஒரிஜினல் ஓனர் இந்த பாடி கேட்குற மாதிரி எனக்கு கனவுல வந்தது அப்படின்னு சொல்ல நீ என்ன சொல்ல வர, நீ தானே என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு கேட்க ஆமாம் பட் நான் டியூக்கோட உண்மையான பொண்ணு கிடையாது, மேரேஜ் அன்னைக்கு முன்னாடி தான் அவள் இறந்தா, அவளோட பாடியில் தான் இப்போ நான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் ஓகே நீ அதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம், நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீ இப்போ என் கூட இருக்க, இனியும் நீ மட்டும்தான் என் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவங்க அம்மா சொன்ன 77 டேஸ் தான் ஞாபகம் வரும். அப்போது 77 டேஸ் வரைக்கும் தான் நம்மளால் இங்கே இருக்க முடியும், அதுக்கு பிறகு ஹீரோ விட்டு நம்ம பிரிய வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறா. ஹீரோ கிட்டே எப்படி நீ இதை ஈஸியாக எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆல்ரெடி டவுட் இருந்தது, நீ டியூக்கோட பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்போ அதில் இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி நீ ஏஞ்சல், எனக்காக வந்த ஏஞ்சல் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உண்மையாக சொன்னதுனால பெட்டராக ஃபீல் பண்ணுவான். பட் இருந்தாலும் நான் உன்னை இழந்துருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது, என்னால் இங்கே கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவான். அப்போ ஹீரோவும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னா நம்ம அதை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி சேடாக உட்காந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஹீரோயினும் ஆமாம் ஹீரோ சொல்கிறது தான் கரெக்டு, ஸோ நமக்கு இருக்கிற டைமில் ஹாப்பி மெமரிஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி முழிக்கும் போது பார்த்தா ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருப்பா, பக்கத்தில் அம்மாவும் இருப்பாங்க. அம்மாவும் ஹீரோயின் முழிச்சதை பார்த்துட்டு நீ ஃபைனலி வேக்கப் ஆகிட்ட, நீ எந்திரிக்கவே மாட்டியோன்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கனவு வந்துச்சு, எனக்கு அதுலேருந்து வர இஷ்டமே இல்லை, பட் இருந்தாலும் நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வரும். அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட, எதுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு, நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன்னு சொன்னீங்களே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேட்க அவங்க அம்மாவும் கூவலா அம்மா எனக்கு வயசாயிருச்சு இல்லை அதனால நான் ரொம்ப வருஷம் வாழ முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிடுவாங்க. அட லூஸ் அம்மா, இது நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருவா. அம்மாவும் உனக்கு என்ன ஆச்சு, நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன்ல, அப்போ இதுக்கு மறுபடியும் அழுற அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருப்பான். அந்த டைம் ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் வார்ட் செக்கப்புக்காக வராங்க அப்படின்னு சொல்ல இப்போ ரூமுக்குள்ளே ஹீரோ டாக்டர் கெட்டப்பில் என்ட்ரி கொடுப்பான். அதை ஹீரோயினும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட அம்மா இவனை தான் நான் உனக்கு பிளைண்ட் டேட்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன், பட் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்போ என்னோட டெஸ்டினி ஹீரோ கூட தான், அவனை ரியல் வேர்ல்டுலேயும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தில் அவனை போய் ஹக் பண்ணுறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ட்ராமா எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு ட்ராமாவில் மீட் பண்ணலாம். See you all in next video. Thanks for watching.